ஆடு மாதில் மிதி நிலை ஓடி வர வேலவனே காவடிகள் கூட்டமலை கணமனு நாடுலையா கணமனு நாடுலையா. வணக்கம், என் பேர் மணி. மங்களம்பூர் கிராமத்தில் நான் இருக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் வந்து நடிகனாக இருந்தேன். நாங்கள் அங்கே வந்து பல நாடகங்கள் நடிச்சிருக்கிறோம், தெருக்கூத்தும் நடிச்சிருக்கிறோம். அதே சமயத்தில் ராமாயணத்தில் வந்து பல வேடங்களும் நடிச்சிருக்கிறேன், தெருக்கூத்தையும் வேடம் நடிச்சிருக்கிறேன். அப்படி சொல்ல நம்ம ஹார்மோனியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் அதே முழுமூச்சாக எடுத்து நான் ஹார்மோனியம் கற்றுக்கினேன். எம்மான் பாடம் வந்து கண்ணபிரான் நாடகம் மன்றம். இதில் வந்து இப்போ 11 வருஷம் ஆகுது. அதுக்கு முந்தி சின்ன சின்னதாக அப்படியே ஒரு தனி நாடகத்துலாம் போயிருந்தேன். இப்போ இந்த 11 வருஷமாக எம்மன் பாடத்தில் கண்ணபிரான் நாடகத்தில் வந்து நான் வாசிக்கிறேன். ஆனால் இந்த ஹார்மோனியம் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 21 வருஷமாக இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறேன். இதில் வந்து எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ இதாக இருக்குது. அப்படி இருந்தும் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுன்னு போனால் தான் நான் ஹார்மோனியம் வாசிக்க முடியும். நாடக நடிகர் வந்து அவங்க வேறு மாதிரி குரலில் ஒரு நாளைக்கு பேசுவாங்க, வேறு இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. அவங்க குரலை தகுந்த மாதிரியும் வாசிக்கணும். அவங்க எந்த இடத்துல விட்றாங்கன்னு பார்த்து அந்த இடத்துலேருந்து நம்ம பாட்டை பிடிச்சி கொடுக்கணும். அதே சமயத்தில் வந்து பின்னணியில் வந்து யார் பாடினாலும் சரி தான், முன்ன பாடுற மாதிரி பின்னால் பாட மாட்டாங்க, பின்னால் நம்ம மாதம் மாற்றி பாடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். வீணகார் பக்கத்தில் வீணகார் இருந்தார்னாக்கா அவரும் என்ன பாருவோம், அவர் வாசிப்பார். அவங்க விட்டாங்களா இவங்க வாசிப்பார். அப்படியே வீணகார் வாசிக்காத விட்டாலும் அந்த டைமில் நாங்கள் எடுத்தாகணும். அப்படிலாம் இதில் சிரமம். அதாவது மின்னாரம் 10 மணிக்கெலாம் உட்காந்தோம்னாக்கா பொழுது வந்து 6 மணி வந்து நாங்கள் வாசித்து தீர்த்திடணும். அப்போ எழுந்து போக முடியாது. பகலில் வந்து தூங்குறோம்னாக்கா ஒரு இடத்துல யாசிதான் இருக்கும், ரேடியோ சத்தம் இருக்கும், மற்ற மாதிரி ஜனங்கள் இஷ்டப்படுவாங்க, பசங்கள் இஷ்டப்படுவாங்க, அந்த இடத்துல தூங்க முடியாது. இதுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி போய் தான் படுத்தாகணும் இந்த தூக்கம் வர தூங்குறதுக்காக. அப்படி இருந்தாலும் ஒரு நேரம் தூக்கம் வரும், ஒரு நேரத்தை தூக்கம் வராது. ராத்திரிக்கு வந்து மறுநாள் 10 நாடகம்னா மறுநாள் வந்து தூங்கணும். இதையும் பார்க்கணும். இதெல்லாம் சிரமப்பட்டு நடத்தினா தான் நாடகத்தில் இந்த ஹார்மோனியம் வாசிக்க முடியும். அப்படிலாம் நாங்கள் சிரமப்பட்டு நாடகத்தில் இருந்துட்டு போனாலும் கண் முடிச்சுட்டு தானே போகிறோம். பஸ்ஸில் போய் ஏற்றணுனாக்கா பஸ்காரர் ஏற்ற மாட்டார். கண்டக்டர் வாங்க பெட்டி இறக்கணுவாங்க, ஏறிக்கு போடணும். அப்படின்னு நாங்கள் தூக்கி விட்ட ஒரு தரம் என் பெட்டி வெளியே போட்டுட்டாங்க. அதனால் என் பெட்டி உடஞ்சி போச்சு, ஒரு பக்கத்தில் உடஞ்சி போச்சு தான். இப்படிலாம் கஷ்டப்படணும். அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தினா தான் இந்த நாடகத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த போட்டி தூக்கின்னு போனாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா நாடக்கார நடிகர் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க சேம அவங்கவுங்களுக்கும் ஒரு ஆளுக்கு சேம அவங்கவுங்க சேம அவங்க. ஆனால் நம்மளுக்கு யாரும் வாங்க முடியாது. நாங்கள் வேலூர் கூத்துக்கு போகிற நேரத்தில் கண்டக்டர் டிரைவர் ஏற சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் ஜன நெருக்கில் ஏறணும். கண்டக்டர் என்ன பண்ணார், தூக்கி போட்டார், பெட்டி போட்டார். அதனால் என் பெட்டி உடஞ்சி போச்சு. அதை ரிப்பேருக்கு கொண்டு கொடுத்தாக்கா 10,000 கேட்டாங்க. அந்த 10,000 நாங்கள் மறுபடியும் சம்பாதிக்கணும். 20 கூத்து ஆனால் தான் அந்த 10,000 நாங்கள் சம்பாதிக்க முடியும். அது எங்கள் செலவு வேறு, நாங்கள் சாப்பாடு செலவு மற்றும் மற்றெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சிக்கனப்படுத்தி தான் இந்த பெட்டியை சீர் பண்ணோம். இப்படிலாம் பல கஷ்டங்கள் இதில் உண்டு. நாடகம் இல்லாத நேரத்தில் விவசாயம் வைப்போம். அந்த விவசாயத்தில் நாங்கள் பயன்படுத்த வந்தாலும் அதுக்கு உரம் உரியா அது இதுன்னு செலவெல்லாம் பண்ணி வந்த நேரத்தில் அது எலி கடி வேறு. அப்போ அந்த டைமில் வந்தாலும் எலி கடிச்சு அது அதுக்கு எதனா பண்ணி மருந்துக்கு இருந்த வச்சு அதை பண்ணி வந்தாலும் மறுபடியும் விளைஞ்சி வந்த பிற்பாடு அதை அறுத்து மிஷின் வச்சு அறுத்து மறுபடியும் நெல்லை கொண்டு மாதிரி மண்டியில் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணுறாங்க, 600 ரூபாய் 700 ரூபாய் தான் போடுறாங்க விலை. அதுக்கு தான் சொல்லுவாங்க பழமொழியே ஒன்று உண்டு, உழவுகோல் உழவன் கணக்கு பார்த்தா உழவுகோலும் இராதுன்னுவங்க. அப்படிங்கிற இடத்துல அதில் விவசாயத்தில் எந்த விதமான லாபமும் இல்லை, எல்லாம் படு நஷ்டம்தான். வைக்கல் தான் மிஞ்சம், அந்த வைக்கல் கூட கணக்கு போட்டாக்கா அதுக்கு கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது என் கதை.